இதுதான் அந்த பீஃப் நல்லி. இதில் தான் வந்துட்டு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசையை போட்டுருவாங்க. தோசையை போட்டுட்டு அந்த ஸ்டஃப்டு இது மாதிரி தான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதுதான் முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த நல்லி. இதில் இருக்கிற அந்த சாறு தான் இதில் டேப் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த நிறைய கொழுப்பு இந்த ஃபேட்டு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யோசிக்கலாம். ஆனால் உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எவ்வளோ நான் காஸ்ட்டு? ஒரு நல்லி தோசை 80 ரூபா, ஒரு வறுத்த கறி 80 ரூபா, கறி தோசை 120, ஓகே, இட்லி 7 ரூபா, ஆம்லேட் அப்பாயில் கலக்கி எல்லாமே 15 ரூபா தான். கலக்கி மட்டும் 2 முட்டை போடுவேன், சிங்கிள் முட்டையில் போட மாட்டேன். லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா? ஸோ திஸ் இஸ் த நல்லி எலும்பு. இப்போ வந்துட்டு இந்த நல்லி தோசை இருக்கு இல்லையா, நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த நல்லி எலும்பெல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக இந்த தோசை எப்படி பண்ணுறீங்க? நான் ஒன்றுமே நான் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு இந்த கறி குழம்பு வைக்கிறோம்ல அதில் போட்டுருவேன். அதுதான் வேறு ஒன்றும் இதுக்குன்னு தனி ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. அந்த கறி வேகும்போதே அது வெந்துடும், அது மசாலாலாம் அதுலேயே அந்த இது அதுலேயே இருக்கும். நம்ம எடுத்து தட்டி தோசையில் போட்டு தரதா, எதுவுமே கிடையாது. எவ்வளோ எலும்பு நான் வாங்குறீங்க ஒரு நாளைக்கு? நான் ரொம்பலாம் கிடைக்கல, நான் ஒரு நாளைக்கே 10-15 தான் கிடைக்குது. ஓகே, ஒரு நாள் 20 கிடைக்கும். நானே இதே வந்து ஒரு 10-15 கடை ஏறி இறங்குறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட்றேன், சாப்பிட்டதே கிடையாது நான் பீஃப். நல்லினா, நல்லினா என்னது? நல்லினா அந்த போன் மேரோ தானே ப்ரோ, நல்லி அதுக்குள்ளே இருக்கிறது. நான் ஆக்சுவலி நான் பீஃப் சாப்பிட்டதுனா நல்லி வந்து மட்டன் நல்லி சாப்பிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு பீஃப் நல்லி எப்படி இருக்கும், சரி சாப்பிட்டதே கிடையாது, பீஃபே சாப்பிட்டது கிடையாது நம்ம, சரி சாப்பிட்டு பார்ப்போமே வந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றது, ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்த்து வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். அப்படி நீங்கள் யூடியூப்லேருந்து பார்த்து வரீங்க, எப்படி இருக்கு டேஸ்ட், எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா சூப்பர். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க நல்லி தோசை இஸ் வெரி ஃபேமஸ், அதுவும் பீஃப் நல்லி தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுண்ணா? நான் இங்கே கடை வந்து 34 வருஷமாக இருக்குண்ணா. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு அப்பா தான் போட்டுட்டு இருந்தார். இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக அந்த நல்லி தோசை, கறி தோசை, இந்த மிக்சடு இட்லி இட்லி பொடிமாசு, மிக்சடு தோசை, கறி தோசை எல்லாமே இப்போ இந்த 2 வருஷமாக நான் எடுத்து வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டுருக்கு. இங்கே வெறும் வந்து பீஃப் மட்டும்தான் இருக்குன்னு நாங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டோம். ஏன் டிஃப்ரெண்ட் வேறு ஏதாச்சும் போடலாம்ல? இல்லை, ஏதோ ஒன்றே செய்யலாமே, ஒன்று ஒரு செஞ்சு ஒன்றா கரெக்டாக பண்ணோம்ல, ஒன்றுத்தில் வந்து நம்ம பெருசாக வரணும், அதுக்கோசம் தான் பண்ணிச்சு. சூப்பர். காசு நம்ம கம்மியாக கொடுக்குறோம் ப்ரோ, அதாவது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்கும். இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதிகமாக பே பண்ணி சாப்பிட்றோம், நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி கடை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வந்து ஓகே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், பட் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டபுளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாட் வந்து சாப்பிடும் போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் பீஃப். ஸோ நெக்ஸ்ட் டாட் நான் கண்டிப்பாக வருவேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் போனால் நம்ம பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், மாதிரி கொஞ்சம் ஹை கிளாஸான பீப்பிள் வருவாங்க, கொஞ்சம் அப்படி வருவாங்க, நம்ம போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிடணும். அப்படியே வந்தோம்மா அப்படியே ரோட்ல அப்படியே ரசிச்சு பசங்களோட பேசினே அப்படியே ஜாலியாக அந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்தால் அப்படியே ஜாலியாக பேசினேன். நான் எப்போவுமே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ப்ரோ, நம்ம பசங்களாம் சேர்ந்தா அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு. டேஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் தான் இருக்கும். இந்த அபிஜே நிக்கிக்காக உங்கள் கையில் அப்படியே வந்துட்டு ஒரு நல்லி தோசை அப்படி போட்டிங்கன்னா கம 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 கமன்னு அப்படியே வாயில் போட்டுட்டு நானும் தெம்பாக வீட்டுக்கு போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக.